ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போது ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கர் இல்லாமல் நான் பிரியாணி செய்கிறதுக்கு, நார்மலாக எல்லோரும் பிரியாணி செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். அதில் பிரியாணி செய்ய போகிறேன். அக்கா ஃபேமிலியும் வந்திருக்காங்க, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. முதல்ல நான் எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு பார்த்துடலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சேரீ யூஸ் பண்ணுறது வந்து ஏஜ் ஆனவங்க மாதிரி தெரியுது, நீங்கள் பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற வெயிலுக்கு காலையில் எப்போதுமே பூஜை பண்ணும்போது நான் குங்குமம் வைப்பேன். இங்கே பார்த்தீங்களா, குங்குமம் வச்ச தடமே இல்லாத மாதிரி வேர்க்குது. பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஏதோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்குங்க, அதனால தான் அந்த மாதிரி சேலை கட்ட முடியல. அதை விட இப்படி சேலை கட்டினா தான் நான் வெளியே வேலை செய்கிறேன் அப்படின்னா தலை மூட முடியும். பின் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருக்கும், அது தண்ணி தூக்க போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால தான் இப்படி சாரி யூஸ் பண்ணுறேன். சரி வாங்க, நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 6 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 7 தக்காளி, இதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழை எடுத்திருக்கேன், இது நம்ம செடியிலேருந்து பறித்தது. ஒரு லெமன், 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 4 பிரியாணி இலை, 10 லவங்கம், 10 ஏலக்காய், 3 பட்டை, 2 அன்னாசி பூ எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து மிளகாய் பொடி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பிரியாணி பவுடர் மிஸ்ஸிங் தான், இருந்தாலும் பார்க்கலாம் இப்படி செய்கிறது எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளாக அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, இதுதான் பாருங்கள். கீழே வந்து மண் தடவி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இது கூட நெய் எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்குது. சரி, நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 பிரியாணி இலை சேர்க்குறேன், 2 அன்னாசி பூ, 3 பட்டை, 10 ஏலக்காய், 10 லவங்கம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் முட்டாவில் பற்றி எனக்கு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம், தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் 1 kg ரைஸ் எடுத்திருக்கோம்ல, அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி நான் சேர்க்குறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட காரமாகவே இல்லை. எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லி. இப்போ புதினா கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் லெமன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தயிர் சேர்த்துக்கலாம். சுண்டல் பண்றீங்களா என்ன? பாவம் தானே. இப்போ தயிர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. 1 kg ரைஸ்க்கு 1.25 kg சிக்கன் எடுத்திருக்கேன், சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தண்ணி அளவு எடுத்து வச்சிருக்கோங்களா, அதை சேர்த்துடலாம்.
லாஸ்டாக தண்ணி சேர்க்கும்போது வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும், பார்த்துருந்துருப்பீங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்த கிண்ணத்தை லைட்டாக கழுவி அந்த தண்ணியில் சேர்த்தேன். ஏன்னா இது மறுபடியும் சாப்பாடுக்கு சேர்ப்போம்ல, ஏன் தேவையில்லாமல் கீழே ஊற்றணும்னு அந்த தண்ணியில் சேர்த்துருந்தேன். அதனால தான் உங்களுக்கு வெள்ளை கலரில் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணேன். எப்போதுமே தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படின்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடை சாப்பிடும்போது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் உப்பு பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதியுது, அரிசி சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சேன். மறுபடியும் போது தான் தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வத்திருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறது வந்து முதல்ல விறகெல்லாம் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் வெயிட்டுக்காக கடாயில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சுற்றி நெருப்பு வைக்கணும். அவ்வளோதான், தம் போட்டு முடித்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ஓகே, ரொம்ப பயமாக தான் இருக்குது. முடிஞ்சளவு தம் போடுற வரையே சரியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இருக்கும் ரைஸ் நல்லா வெந்திருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். உண்மையாகவே பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. சாப்பாடு எல்லாம் தனித்தனியாக இருக்கிறத பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டும் பார்த்தேன், கொலையெல்லாம் இல்லை, உதிரி உதிரியாக நல்லா வந்திருந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். குக்கர் வாங்கி கொடுத்தே வெஜ்ஜு பிரியாணியை சரியாக செய்யாமல் அடி பிடிக்க விட்டதானடி, நீ இப்படி செஞ்சுருக்கியான்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம செஞ்சதை மற்றவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறத விட நிறைய இடத்துல சாப்பிடும்போது ஒரு வேளை திருப்தியாக இல்லை அப்படின்னா இது இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறதுல நானும் ஒருத்தி தான். அப்படிங்கும்போது நான் செஞ்சதை நானே சாப்பிட்டுட்டு எப்படி செஞ்சுருக்கு, உங்ககிட்ட என்னோடய ரியாக்ஷனில் காமிக்கிறதா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பரிமாறலாம். இந்த வீடியோ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 10 மணி. உண்மையாகவே சொல்கிறேன், என்னோடய ஹஸ்பண்டும் அண்ணாவும் தான் கடைக்கு சாமான் வாங்க போயிருந்தாங்க. நெய்க்கு பதில் டால்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், அதை முதல்ல வாங்கிட்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வாங்காமல் வேறு ஏதோ ஒரு ரைஸு அவங்களா பிரியாணி செய்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் 2 டைம் அனுப்புனேன். நெய் வாங்குறதுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அங்கே அனுப்புனேன். மறுபடியும் இவங்க வாங்கிட்டு வந்த அரிசியை மாற்றிட்டு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு சொல்லி வாங்குறதுக்கு மறுபடியும் போனாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா வீட்டில் வேறு மிக்ஸி வேலை செய்யலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெயிலில் உட்காந்து அம்மியில் தான் அரைச்சேன். அங்கேருந்து வரும்போதும் பாதி குளிச்சிருந்தேன், இங்கேருந்து போகும்போது அப்படியே நனைஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும். செம்ம வெயிலில் இன்னைக்கு வேலை போச்சு. அதை விட குக்கிங் பண்ணும்போதும் ஃபேன் அந்த இடத்துல இல்லைங்களா, பயங்கரமாக வேர்த்துது. உண்மையாகவே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து செஞ்சு முடிக்கிறது வரையே கொஞ்ச நேரம் கூட ஒரு ஃபேன்கிட்ட கூட ஒரு 10 நிமிஷம் நான் நிற்கவே இல்லை. அப்படிலாம் செஞ்சுருக்கேன். கஷ்டப்பட்ட பலன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தனால தான் இன்றைக்கி பிரியாணி சூப்பராக வந்திருக்கா என்னன்னு தெரியல. எப்போதுமே ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்டேன் எப்படி இருந்ததுன்னு. ஃபஸ்ட் டைம் உன் கையால் அதுவும் குக்கர் இல்லாமல் பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் கேட்டோம் எப்படி இருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து தயிர் தான் அதிகமாக கேட்டாங்க, அவங்களுக்கு தயிர் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களாம். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கே கூட ஹோலி பண்டிகை வந்தது இல்லைங்க, ஃபஸ்ட்டு டே வந்து வீட்டில் அண்ணா இந்த மாதிரி கிடையாது, அவங்க ஸ்டைலில் முட்டை பிரியாணி செஞ்சாங்களாம், ஆனால் அதை யாருமே சரியாக சாப்பிடலன்னு அக்கா முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. நான் செஞ்சதை விட நீங்கள் செஞ்சது நல்லாயிருக்கு, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட கேட்டேன். ம் சுக்கர் வேதம்மா.
கெமதி லாகுச்சி கைதே ஒரு ஸ்மைல் சாப்பிட்டதா ஸ்மைல் வருதா இல்ல அழுக வருதான்னு தெரியும் இரு என் கையில ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் நல்லா டைம் இப்போ ஒரு 5 மணி இருக்கும் பிரியாணி செஞ்சு முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்ட சாமான எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு சமைக்கிறது இல்லை, காலையில் ஆல்ரெடி சமைச்சிருந்தோங்களா, அந்த சாப்பாடு அதிகமாக இருக்கு. பிரியாணி சாப்பிட்டனால எல்லாருமே லன்ச் டைம் திருப்தியாக சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நைட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றலான்னு வச்சாச்சு. பிரியாணி இன்னைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்ததுக்கு காரணம் நான் சமைச்சது மட்டும்தான், மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுலேருந்து எண்ணெய் நெய் தண்ணி அரிசி எல்லாத்துக்குமே தஞ்சாவூர் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் தெரியுமா, அவங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணா தான் காரணம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் இல்லாட்டி 25 டைமாவது நான் பிரியாணி செய்கிறதுக்குள்ளே அந்த டைமில் அவங்களுக்கு நான் கால் பண்ணியிருப்பேன், இது எவ்வளோ அண்ணா சேர்க்கணும் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதிகமாக ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.